உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 27/5/2021, அதாவது மே மாதம் 27 2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணியாகிறது. முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நேற்று ஒடிசாவில் கரையை கடந்திருக்கக்கூடிய அந்த மிக தீவிர புயலான யாஸ் தற்சமயம் அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்த நிலையில் ஒடிசாவினுடைய மத்திய பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக நேற்று இரவு நேரத்தில் அது ஒரு புயல் என்கிற நிலையில் ஒடிசாவின் மத்திய பகுதிகளில் நிலவிக் கொண்டிருந்தது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் அது பாதாம் பகர் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால ரோர்கேலா மற்றும் ஜாம்ஷத்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக சிறப்பான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது வடமேற்கு திசையில் அல்லது வடமேற்கு திசையில் நிலப்பகுதிகளுக்குள்ளேயே பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனுடைய வலுவும் கொஞ்சமாக குறைய தொடங்கலாம் அடுத்தடுத்த நாட்களில். அதிலும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. ஆனால் அது நிலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக நகரம் முற்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அடுத்த சில மணி நேரங்களில் அல்லது அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ராஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் சிறப்பான தரமான சம்பவங்களை அரங்கேறலாம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்திலும் பார்த்தீர்களேயானால் தென் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. நேற்று முன்தினம் பதிவானதுங்கிறது வந்து ரொம்ப அதிகமான அளவு மழை தான். இன்றைக்கி வந்து 27/5/2021 அதிகாலை நேரத்தில் இந்த குரல் பதிவு நான் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது 1 மணி நேரம் தான், வெறும் 60 நிமிடங்கள் தான். அப்படி நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 25/5/2021 அன்று பதிவான மழைங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வரலாறு காணாத மழை என்று தான் கூற வேண்டும். ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக 20 சென்டிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. ஒரு பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழைங்கிறது வந்து வேறு. ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாக 20 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பது என்பது மிக அரிதான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு கனமழை அங்கே பதிவாகி இருக்கிறது. நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனாலுமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்கக்கூடிய அந்த தருணத்தில், அதுவும் அந்த சுழற்சியின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக காற்று குவிந்தது. இதன் காரணமாக தான் இந்த அளவிற்கான மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதாவது நேற்று முன்தினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 300 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து கோதையாறில் பதிவாகி இருந்தது. மழை அளவுகள்லாம் நம்ம வந்து நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே மிக தெளிவாக விவாதித்து விட்டோம். அது தொடர்பாக நான் இங்கே பதிவு செய்யப்போவது கிடையாது. இப்பொழுது இதுவரையில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில், அதாவது நேற்றுமே பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. 26/5/2021 ஆகிய நேற்று இந்த மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் 8:30 மணிக்கு பிறகு அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும். அதன் பிறகு ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தற்காலிகமாக ஒரு அசாதாரணமான சூழலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. ஆனாலுமே இது இயற்கை. இது இயற்கையில் இதுவும் ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏனென்றால் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை போன்ற நிகழ்வுகள் அவ்வப்பொழுது சில இடங்களில் நடப்பதை. எப்படி இருந்தாலும் அந்த மக்கள் இதனை எதிர்கொண்டு விரைவில் மறுபடியும் சகஜ நிலைக்கு திரும்பிவிடுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. அடுத்த 2 நாட்களில் சகஜ நிலை நிச்சயமாக திரும்பிவிடும் என்று நாம் நம்பலாம். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் அளவு குறையத் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. யாஸ் புயலானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் வடமேற்கு திசையில் நகர முற்படும் பொழுது உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கூட சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். அலகாபாத் மாதிரியான பகுதிகளில் கூட அது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் 28ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். குறிப்பாக உங்களுக்கு பீகாரை ஒட்டி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளில் சில இடங்களில் தரமான சிறப்பான
தொடர்பான சம்பவங்கள் அரங்கேறும். காற்றின் வேகமும் வந்து அதிகரித்து தான் இருக்கும். இது தொடர்பாக நாம் அடுத்தடுத்த காணொலிகள் விவாதிக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் வறண்ட சூழல்கள் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாகும். மீண்டும் ஒரு வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை என்றிலிருந்து பதிவாக தொடங்கலாம் அப்படி என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களேயானால், இந்த மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதேபோல் வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அவ்வப்பொழுது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக சில விஷயங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களிடம் நான் மிக விரிவாக பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை தொடர்பாகவும் நான் பதிவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. தென்மேற்கு பருவமழை தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை அது தொடர்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு பதிவை நான் வந்து பதிவு செய்கிறேன். அந்த பதிவிலேயே நம்ம வந்து தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவு. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை மேகங்கள் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருப்பதை என்னால் காண இயலவில்லை. இவை தவிர்த்து உங்கள் பகுதியில் மழை பதிவாகி கொண்டிருந்தால் அதனை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். அது நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாக இருக்கும் என்பதிலும் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்கவே முடியாது. விரைவில் நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அடுத்த காணொலியில் நாம் மேலும் பல வானிலை தொடர்பான சுவாரஸ்யமான விஷயங்களை விவாதிக்கலாம். அவ்வளவுதான் தோழர்களை. இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விளாக் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் இனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.